ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜேகேஎஸ் எக்ஸ்பீரியன்ஸில் அஸ்ட்ராலஜி குழப்பங்கள். ஏன் அஸ்ட்ராலஜி குழப்பங்கள்னா, இப்போது நடந்துகிட்ருக்க சில விஷயங்களை பற்றி நிறைய பேர் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றின விஷயங்களை பற்றி நான் பேச போகிறோம். வாங்க, இன்றைக்கி எபிசோட்கில் போகலாம். ஷேர், நீங்கள் ரொம்ப நல்லா கைஜோஷியம் பார்ப்பீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நான் ரொம்ப தூரத்துலேருந்து என் ஆற்றுலேருந்து வந்திருக்கேன் கைஜோஷியம் பார்க்கறதுக்கு. என் ஆற்றுல நீ மீறி ரொம்ப நல்ல கை ஜோஷியம் பார்ப்பேன்னு எல்லாரும் பேசிண்டா. இது இதுதான் என் கை. என் கையை பார்த்து என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரே கஷ்டமாக இருக்குது. இதில் குருமேடு, சுக்கரமேடு, கோயம்பேடு எல்லா மேடும் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேலா. சத்த சொல்கிறேலா. என்ன தம்பி, அம்பி கேட்டப்பா, இப்படிலாம் நீங்கள் ஸ்லாங்கில் பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப அப்பாவி அப்படின்றத நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. சரி, பரவாயில்ல. பட் இன்னொரு விஷயத்தையும் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதான், அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தவங்களாச்சே, ஏன் ஒன்றும் வீடியோ கால் பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. கொரோனா வைரஸ் இருக்கிறதுனால நான் பக்தால எல்லாரையுமே வந்து நேரில் பார்க்குறதில்ல. அவங்க இடத்துலேருந்து பேசுவாங்க, அதை நான் கேட்டுக்கிறேன். என்ன தான் பக்தா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாலும், எனக்கும் அவருக்கும் குறைஞ்சபட்சம் 2 மீட்டராவது டிஸ்டன்ஸ் இருக்கும். அவ்வளோ தூரத்துலேருந்து பேசுனா எனக்கு கேட்காது இல்லையா, அதனால தான் வீடியோ காலிங் பண்ணி பேசுவேன். சரிங்களா, டவுட்லாம் தீர்ந்துச்சா? சரி. புதமேடு சுக்கரமேடெல்லாம் விடும், சொந்த ஊர்ண்ண சூளமேடா? சரி, அதெல்லாம் விடுங்க. அது என்ன கை ஒட்டாமல் தான் தனித்தனியாக நிற்கிது, என்ன கதை? அது முதல்ல என்னன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் அழாமல் பேசுங்க. நீங்கள் சுத்தமாக பேசுனாவே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதில் நீங்கள் அழுதுகினே பேசுனீங்கன்னா எனக்கு எப்படி புரியும்? கொஞ்சம் பவ்யமாக பேசுறதுக்காக நீங்கள் அழுதுனே பேசணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஷேர், என் பேர் ஷாய் ஷைலேஷ். ஆனால் நான் எங்கெங்கெல்லாம் போகிறனோ எல்லாரும் என்ன சுலேஷ் மாமா சுலேஷ் மாமான்ற கூப்பிட்றா. எனக்கு ஒரே அவமானமாக இருக்குது. அதனால் என் பேர் நான் மாற்றணுமா, இல்லை ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லுறேன் சட்டை. தம்பி, உங்கள் பிரச்சனையெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். பட் அடுத்த தடவை இந்த மாதிரி ஸ்லாங்கில் நீங்கள் பேசாதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக பேச. நீங்கள் உங்கள் பேரில் தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது. சாய் சைலேஷ் அப்படின்னு வச்சுருக்கீங்க. சாய் அப்படின்னா சாஞ்சிட்ருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒன்றொருத்தர் மேலே சாய்ஞ்சிருவீங்களோட பயத்தில் தான் அவங்கெல்லாம் உங்களை அந்த மாதிரி கூப்பிட்றாங்க. இப்போது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்கள் பேரை மாற்றிடுங்க. எல்லா எழுத்துக்கும் முன்னாடியும் ஒரு ஏஓ எஸ்ஸும் போட்டுங்க. அதாவது இப்போ உங்கள் பேர் சாய் சைலேஷ், கரெக்டுங்களா? 2 S 2 A 2 I போடுங்க. அதுக்கப்புறம் 2 S 2 H 2 Y 2 L 2 E 2 S 2 H, இப்போ எல்லாமே 2 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூட வாழ்க்கையும் 2 2 அமையும். இல்லை 2 2 அமையலனா கூட 2 2 2 4 4 கூட அமையும். அதனால் நீங்கள் உங்கள் பேரை இப்படி மாற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். கூப்பிட்றவங்கள உங்களை சாய் சைலேஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் என்னோட வேலை. நான் எங்கே வேலை கேட்டு போனாலும் நீலாம் வேலை பார்க்கறதுக்கு லாய்க்கு இல்லை, கோயிலில் போய் மணி அடிடா அப்படின்னு மாமான்னு திட்டி விடுறான். எனக்கு ஒரே வருத்தமாக இருந்தது. அன்னைக்கு ஒரு நாள் ஐடி கம்பெனியில் எனக்கு வேலை கிடச்சிது. ஓவர் டைம் பார்க்கலாம், நைட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தன் வரான், ஒருத்தர் வந்து சொல்கிறான், ஏலே மாமா உண்டியில் எப்படா போட்டுவேன்னு கேட்குறான். எனக்கு ஒரே அவமானமாக போயிடுச்சு. கட்ட கட்ட வார்த்தையால் காதில் திட்டுறான். பூ மாதிரி இருந்தேன் என் காதை, சக்கால ஷூ மாதிரி ஆக்கிட்டான். காதில் பூ வைக்கலாம், ஷூ வைக்க முடியுமா சொல்லுங்கள் சொல்லுங்கள். மிஸ்டர் சாய் சைலேஷ், என்ன உங்கள் பேரை நான் இப்போது ஞாபகப்படுத்திக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கோயிலில் போய் மணி அடிக்க சொல்கிறாங்க. நீங்கள் தப்பு இல்லை, மணி அடிக்கலாம். ஏன்னா இப்போ யாருமே வேலை இல்லாமல் தான் வீட்டில் இருக்காங்க. அதனால் மணி அடிக்கிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. உண்டியில் எப்போ பூட்டுவான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்குறவன் ஒரு பைத்தியக்காரன். உண்டியில் யாரை பூட்டுவாங்களா? ஏற்கனவே பூட்டி தான் வச்சுருப்பாங்க, தனியாக பூட்ட மாட்டாங்க. இது கூட அவங்களுக்கு தெரில. இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டு அழுதுட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வந்து எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது ஷேர். பொண்ணு பார்க்கலன்னு போனேன், அவன் என்ன சொல்கிறான்?
இதே உனக்கெல்லாம் மாமா மாதிரி இருக்க உனக்கு என்னை நாசிட்ட மாட்டேன் ஒரு மாமி கிட்ட போடான்னு என்னை திட்டி அனுப்புறான். மாமி கிட்ட போனா உனக்கு மாமி நான் செட்டாக மாட்டேன் சிவகாமி தான் செட்டாகான்னு சொல்கிறேன். சிவகாமி கிட்ட போனா உனக்கு சிவகாமி செட்டாக மாட்டான் சன் டிவி சீரியலில் நடிக்கிற ராதிகான்னு ஒரு வாணி தான் செட்டாகன்ற. அந்த வாணி கிட்ட போனா கோயிலில் 10 ரூபா போடுற மாதிரி கையில் 10 ரூபா கொடுத்து என்னை வெளியே அனுப்பிச்சிடுறா. எனக்கு எப்படா கல்யாணம் நடக்கும் கொஞ்சம் சொல்கிறேலா. சின்ன தம்பி பிரபு போல இருக்கிற உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு குஷ்பு மாதிரி ஒரு பொண்ணு கண்டிப்பா கிடைப்பா. அப்படி அந்த மாதிரி யாரும் கிடைக்கலன்னா நீங்க எங்ககிட்ட வாங்க, உங்க ஜாதகத்தை என்னண்ட கொடுங்க, அதை நான் எங்களுடைய மேட்ரிமோனில வச்சுட்டு உங்களுக்கு ஒரு பொண்ணு பார்த்துக்கிறேன். உங்களுக்கு அது முதல் கல்யாணமோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, ஆனா அவங்களுக்கு இது கண்டிப்பா 5வது 6வது கல்யாணமா தான் இருக்கும், நல்லா இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணோட நீங்க கடைசி வரைக்கும் இல்லை இந்த இயர் எண்டு வரைக்கும் நல்லா இருப்பீங்க, சரிங்களா? அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் காலம்பரை ஏஞ்சிச்சு, ஐயோ உங்கள் பாஷை எனக்கு பொறுத்திக்கும் போல இருக்கேன், காலையில் எழுந்திருச்சு முதல்ல குளிக்கணும். காலையில் ஏஞ்ச உடனே எப்படா குளிக்குது ட்ரெஸ்ஸோட வான் கேட்கக்கூடாது. பாத்ரூமுக்குள்ளே போனீங்கன்னா எப்படி குளிப்பீங்களோ அப்படி குளிச்சுட்டு நல்லபடியாக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு எல்லாம் விளாவரியாக உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து சின்ன தம்பி பிரபுவாக இருக்கீங்க, ஸோ அதனால் எல்லாத்தையும் விளாவரியாக சொல்கிறேன். எல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு படி வழியாக இறங்காதீங்க, மேலே வந்து ஒரு பைப் இருக்கும் இல்லையா, அதை பிடிச்சி டெய்லி இறங்கி இறங்கி ஏறுங்க. அப்படி ஏறினீங்கன்னா உங்களுக்கு திடகாத்திரமான ஒரு பொண்ணு கிடைப்பா, அந்த பொண்ணு உங்களை நல்லபடியாக பார்த்துப்பா. நான் சொன்னதை டெய்லியும் செய்யுங்க, இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய உடல்நல, எனக்கு எப்பயுமே வந்து ஜுரம் வருது, எல்லா ப்ராப்ளமும் என் உடம்புல தான் வருது. இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா, என்ன சொல்லணும்னா எனக்கு சுகரு, பிபி, மூட்டு வலி, அதுக்கப்புறம் மஞ்சக்காமலை, எல்லா மலையும் எனக்கு தான் வருது. ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், மாமா மாதிரி இருக்கேன், இவள் இது மேட்டு வைத்தியம் பார்த்து பொழைச்சி என்னத்தை போகிறான்னு கேட்குறேன். நான் இந்த மாதிரிலாம் கேட்டால் என்ன பண்ணுறது, எனக்கு எப்போ இதெல்லாம் சரியா அவனு சத்த சொல்லுங்க சாமி. கவலைப்படாதீங்க, இன்னும் 2 மாதம் தான், அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். ஏன், ஒரு உடம்பில் சளி இருக்கலாம், ஜுரம் இருக்கலாம், இப்படி ஒரு ஃபேக்ட்ரியாக வச்சுருந்தீங்கன்னா எப்படிங்க சரியாகும்? இதெல்லாம் நீங்கள் சரியாகணும்னா நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. தினமும் காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் குளிக்கிறது தான், தினமும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெறும் வயிற்றோட சட்டை போட்டுட்டு வாங்க. நான் சொன்னது வெறும் வயிற்றோடனா சாப்பிடாம சட்டை போட்டுக்கிட்டு வந்து நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு தையத்தக்கா தையத்தக்கான்னு குதிங்க. அப்படி குதிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற வியாதி எல்லாம் டொபுக்கட்டிருந்து கீழே ஊன்றும். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இந்த மாதிரி ஒரே ஒரு வாரம் செய்யுங்க, அதுக்கப்புறம் யாருமே உங்கள் பக்கத்தில் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் அவங்க உங்களை கீழ்ப்பாக்கில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க, சரிங்களா? சாமி எனக்கு நாளைக்கு வந்து 25 வயசு ஆகுது, அதனால் என்னோடய 25 வயசு வரைக்கும் நான் துன்பப்பட்டு துயரப்பட்டு அவமானப்பட்டு காஞ்சிபுரம் பட்டு அத்தனை பட்டு 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 என் வாழ்க்கை ஃபுல்லாக தலைமூச்சனையாக இருக்குது. எங்கே போனாலும் என்ன விரட்டுறாங்க சாமி, என் எதிர்காலம் என் ஃப்யூச்சர்லையாவது நான் எப்படி இருப்பேன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி, சொல்லுங்கள் சாமி, சொல்லுங்கள் சாமி. ஆ, இன்னும் 2-3 பட்டை விட்டுட்டீங்க, ஒன்று செங்கல்பட்டு, இன்னொரு அத்திப்பட்டு, இன்னொரு வேப்பம்பட்டு, இந்த பட்டெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, நீங்களும் என்ன மாதிரி தான் கஷ்டப்பட்டுருக்கீங்க, அந்த கஷ்டத்துலேருந்து உங்களுக்கு ஒரு தீர்வு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்ன மாதிரி 4-5 பேரை ஏமாற்றி நீங்கள் வாழலாம். அப்படி வாழ்ந்தால் தான் நம்மளால் உயர முடியும். இப்போ நான் உங்களுக்கு சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு சொன்னீங்கன்னா அவங்கெல்லாம் நம்ம இடத்துக்கு வருவாள். நான் உங்கள் கீழே இன்னும் 4 பேரை சேர்த்துக்கோங்க, அந்த 4 பக்தா கீழே இன்னும் 4 பேரை சேர்த்துக்கோங்க, அந்த 4 பக்தா கீழே அந்த 4 பேரை சேர்த்துக்கோங்க. இப்படியே சேர்த்து சேர்த்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் முடிவில் உங்களுக்கு 1 கோடி ரூபா கிடைக்கும். உங்கள் மூலமாக எனக்கு ஒரு 55 கோடி ரூபா கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பிஸ்னஸை நம்ம நல்லபடியாக பண்ணலாம். இந்த பண்ணிங்கன்னாவே உங்களுடைய 26 வயசில் நீங்கள் ஒரு ஆடி காரோ இல்லை ஒரு பிஎம்டபிள்யூவோ ஏன் ரோல்ஸ் ராய்ஸோ கூட வாங்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வேலையில் வந்து சேர்ந்துடுறீங்களா? ஏண்டா உனக்குலாம் மனசாட்சி இல்லை, இவ்வளோ நேரம் உன் கூட பிறந்த தம்பியாக நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்கேனே, இப்படி புளி மூட்டை மாதிரி போய் சொல்லுவேன், போடா போடா.
போய் சொல்லிய நேமாத்தலல போடா என்ன फ्रेंड्स இந்த வீடியோ பாத்தீங்களா இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம ஏமாத்துது சான்சஸ் இருக்கு நிறைய பேர் ஏமாத்துறாங்க ஸோ எல்லா அஸ்ட்ராலஜரும் நான் வந்து கெட்டவங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை பட் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி வந்து என்னன்னு தெரியாமல் நம்ம இந்த மாதிரி சில பேர்கிட்ட போய் சேர்றோம் ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணவே நல்லது எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் கற்றுத்தராங்க ஒரு மனுஷன் வந்து நடக்க கற்றுத்தராங்க அவங்கள படிப்பு கற்றுத்தராங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு மனுஷன் தேவைப்படுது ஆனால் பிறந்த குழந்தைக்கு யார் வந்து மூச்சு விட கற்றுக் கொடுத்தாங்கன்னு தெரியாது ஸோ அது ஒரு சுப்பீரியர் பவர் இருக்குது கடவுள் இருக்காங்க ஆனால் அந்த கடவுள்கிட்ட நம்ம போகாமல் சில நேரத்தில் இந்த மாதிரி ஆளுங்கிட்டே நம்ம போய் மாட்டிக்கிறோம் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்களே நம்மளுடைய பயத்தையும் நம்மளுடைய கஷ்டத்தையும் புரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுலேருந்து அவங்க பைசா சம்பாதிக்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் இதை பற்றி சொல்லுங்கள் மறக்காமல் தயவு செஞ்சு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய சஜஷன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கான்செப்ட் இருந்தால் தயவு செஞ்சு அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொன்னிங்கன்னா நாங்கள் அதையும் கொஞ்சம் பில்டப் பண்ணி எதாவது பண்ணுவோம் என் மெயில் ஐடியை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் ஸோ உங்களுக்கு எந்த விஷயம் தோணினாலும் தயவு செஞ்சு அந்த மெயில் ஐடியில் நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி நாங்கள் அதை பண்ணுறோம் இதுலேயே அதாவது இந்த ஆஸ்ட்ராலஜி குழப்பங்கள்லேயே அடுத்த பாட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ்